अथ तृतीयोऽध्यायः மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். ஞானயோகம் என்பதை அறிவுத்திறன் என்றும் கர்மயோகம் என்பதை செயல்திறன் என்றும் கொள்ளலாம். கர்மயோக ஞானயோகங்களுள் ஞானயோகமே விரைவில் பலனை அளிக்கும் என்றாலும் கர்மயோகமே செய்யத்தக்கது. மனிதனுக்கு ஏதாவது ஒரு தொழிலை செய்வதே இயற்கை. எப்போதும் புலன்கள் அவனை இழுத்து செய்கையிலேயே கொண்டு வந்து நிறுத்தும். இந்திரியங்களை அடக்கி ஞான நிலையில் நிற்கும் திறமை வாய்ந்தவனும் கர்மங்களையே செய்ய கடவான். ஏனெனில் அவனது உண்மை நிலையை அறியாத பாமரர்களும் இவனைக் கண்டு தாங்களும் கர்மங்களை விட்டு ஞானத்துறையில் துணிவுறுவார்கள். அதனால் அவர்கள் கர்மயோகத்தை இழந்ததுமல்லாமல் ஞானயோகத்தையும் இழந்து முன்னிலும் தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் கெடுவதற்கு இவனே காரணமாகி விடுவான். ஆகையால் ஞானயோகத்தில் திறமையுள்ளவனும் திறமை இல்லாதவனும் கர்மயோகத்தை கடைப்பிடிக்க வேண்டும். கர்மங்களை செய்யும் போது இந்நிலைமை எனக்கு பிரகிருதி சம்பந்தத்தால் வந்து ஏறியது என்றும் ஈஸ்வரனுடைய கட்டளையினால் அவன் உதவியை கொண்டு அவனுடைய பிரீத்திக்காகவே இதை செய்கிறோம் என்றும் எண்ணி செய்ய வேண்டும். அர்ஜுன உவாச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணேவ வாக்கேன புத்திம் மோஹயசீவமே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஶ்ரேயோஹமாப்னுயாம். அர்ஜுனன் சொல்லுகிறான், ஜனார்தன, செய்கையைக் காட்டிலும் புத்தியே சிறந்ததென்பது நின் கொள்கையாயில் இந்த கொடிய செய்கையில் என்னை புகுத்துவது என்னே கேசவா? குழப்பமான பேச்சினால் என் புத்தியை மயங்கச் செய்கிறாய். ஆதலால் எது எனக்கு நன்மை தரும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்வாயாக. ஸ்ரீ பகவான் உவாச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயானக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், பாபம் ஒன்றும் அறியாத அர்ஜுனா, இவ்வுலகில் இரண்டு வித நிஷ்டைகள் இன்னால் முன்பு கூறப்பட்டது. சாங்கியர்களின் ஞானயோகத்தால் எய்துவது, யோகிகளின் கர்மயோகத்தால் எய்துவது என. ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யசனாதேவ சித்திம் சமதி கச்சதி நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதேஹ வஷ கர்ம சர்வ ப்ரக்ருதி ஜைகுணைஹி. தொழில்களை தொடங்காமலே இருப்பதால் மனிதன் செயலற்ற நிலையை அடைந்து விடுவதில்லை. துறவினாலேயே மனிதன் ஈடேற்றம் பெற்றுவிடமாட்டான். எவனும் ஒரு கணப்பொழுதேனும் செய்கையின்றி இருப்பது கிடையாது. இயற்கையில் விளையும் குணங்களே எல்லா உயிர்களையும் அவசரமாக தொழில் புரிய செய்கின்றன. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரல் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே யஸ்மிந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியைர் கர்மயோகம் அசக்தே. கர்மேந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஆனால் இந்திரிய விஷயங்களை மனதால் ஸ்மரித்துக் கொண்டிருப்போனாகிய மூடாத்மா பொய் ஒழுக்கம் உடையவன் என்று சொல்லப்படுகிறான். அர்ஜுனா, எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்திக் கொண்டு கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் செய்கிறானோ அவனே சிறந்தவன். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹ ஶரீர யாத்ராபிஜதே ந ப்ரசித்யேத கர்மணஹ.
விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய். தொழிலின்மையை காட்டிலும் தொழில் சிறந்ததென்றோ, தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செலுத்துதல் கூட உனக்கு இயலாமற் போய்விடும். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாசர. வேள்வியின் பொருட்டென்று செய்யப்படுவது தவிர மற்ற தொழில் மனிதருக்கு தலையாகிறது. ஆகையால் குந்தி மகனே, பற்றை நீக்கி தொழில் செய்து கொண்டே இரு. சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத இஷ்டான் போகான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ தைர் தத்தான ப்ரதாயைப்யஹ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ ஸஹ யஜ்ஞ ஶிஷ்டாஶினஃ ஸந்தஹ முச்யந்தே ஸர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வதம் பாபாஹ ஏ பசந்த்யாத்ம காரணாத். முன்பு பிரம்மதேவன் வேள்வியுடனே உயிர் குலத்தை உரிமிக்க படைத்து சொல்லினான், இதனால் பல்குவீர்கள், நீங்கள் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு இது கறந்து தரும், இதனால் தேவர்களை கருத கடவி, அந்த தேவர்கள் உங்களை கருத கடவர். இங்கனம் பரஸ்பரமான பாவனை செய்வதால் உயர்ந்த நலத்தை அடைவீர்கள். வேள்வியில் பாவனை செய்யப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு விரும்பிய போகங்களை எல்லாம் தருவார்கள். அவர்களுக்கு கைமாறு செலுத்தாமல் அவர்கள் கொடுப்பதை உண்போன் கள்வனேயாவான். வேள்வியின் மிச்சத்தை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தம் பொருட்டென்று மாத்திரமே உணவு சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்கிறார்கள். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞகர்ம சமுத்பவஹ கர்ம ப்ரஹ்மோத்பவம் வித்தி ப்ரஹ்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் ப்ரஹ்ம நித்யம் யஜ்ஞே ப்ரதிஷ்டிதம். அன்னத்தால் உயிர்கள் சமைகின்றன, மழையால் உணவு தோன்றுகிறது, மழையோ வேள்வியால் ஆகிறது, வேள்வி செய்கையை நின்று பிறப்பது. ஆகையால் செய்கை பிரம்மத்தில் நின்று வருவது என்பதை உணர். பிரம்மம் அமிர்தத்தில் தோன்றுவது, ஆதலால் எங்கும் நிறைந்த பிரம்மம் எப்போதும் வேள்வியில் நிலை பெற்றது. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தீகயஹா அகாயுரிந்திரியா ராமஹா மோகம் பார்த்த சஜீவதி. இங்கனம் சுழலும் வட்டத்தை இவ்வுலகில் பின்பற்றி ஒழுகாதோன் பாவ வாழ்க்கையை உடையவன், புலன்களிலே கழித்தவன், பார்த்த அவன் வாழ்க்கை வீணேயாம். யஸ்த்வாத் மரதி தேவஸ்யாத் ஆத்ம திருப்தஶ்ச மானவஹ ஆத்மன் ஏவச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே நைவ தஸ்ய க்ருதேனார்த்தஹ நாக்ருதேனேக கஷ்சன ந சாஸ்ய சர்வ பூதேஷு கஷ்சிதர்த்த வ்யபாஶ்ரயஹ தஸ்மாத் அஸக்தஸ் சததம் காரியம் கர்ம சமாசர அஸக்தோ ஹ்யாசரன் கர்ம பரமாப்னோதி பூருஷஹ. தன்னிலே தான் இன்புறுவான், தன்னிலே தான் திருப்தி அடைவான், தன்னிலே தான் மகிழ்ந்திருப்பான். அவனுக்கு தொழில் இல்லை, அவனுக்கு செய்கையில் யாதொரு பயனும் இல்லை, செயலின்றி இருப்பதிலும் அவனுக்கு பயனில்லை. எவ்வித பயனையும் கருதி அவன் எந்த உயிரையும் சார்ந்து நிற்பதில்லை. அதனால் எப்போதும் பற்று நீங்கி செய்யத்தக்க தொழிலை செய்து கொண்டே இரு. பற்றில்லாமல் தொழில் செய்து கொண்டிருக்கும் மனிதன் பரம்பொருளை அடைகிறான். கர்மணை வகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹா
லோக சங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி யத்யதாசரதி ஶ்ரேஷ்டஹ தத்தத்தேவேதரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் சாது கர்மண்ய தந்த்ரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாஃ பார்த்த சர்வஷஃ உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மாஃப் ப்ரஜாஹ. ஜனகன் முதலியோர் செய்கையாலேயே சித்தி பெற்றார்கள். உலக நன்மையை கருதியும் நீ தொழில் புரிதல் தகும். எதனை எதனை உயர்ந்தவன் செய்கிறானோ அதையே மற்ற மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள். அவன் எதை பிரமாணமாக்குகின்றானோ அதையே உலகத்தார் தொடர்கிறார்கள். பார்த்தால் மூன்று உலகத்திலும் எனக்கு யாதொரு கடமையும் இல்லை, நான் பெற்றிராத பேரில்லை, எனினும் நான் தொழிலிலேதான் இயங்குகிறேன். பார்த்தால் நான் சோம்பல் இல்லாமல் எப்பொழுதும் தொழில் செய்து கொண்டே இருக்காவிட்டால் எல்லா பக்கங்களிலும் மனிதர் என் வழியையே பின்பற்றுவார்கள். நான் தொழில் செய்யாவிட்டால் ஜீவராசிகளெல்லாம் அழிந்து போகும். குழப்பத்தை நான் ஏற்படுத்தியவனாவேன், இந்த மக்களையெல்லாம் கொல்வோனாவேன். சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர் லோக சங்கிரஹம் ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாசரன். பாரத, அறிவில்லாதவர்கள் செய்கையில் பற்றுடையவர்களாக எப்படி தொழில் செய்கிறார்களோ அப்படியே அறிவுடையவன் பற்றை நீக்கி உலக நன்மையை நாடி தொழில் செய்ய வேண்டும். அறிவுடையவன் தொழிலில் பற்றுதல் கொண்ட அஞ்ஞானிகளுக்கு புத்தி பேதம் விளைவிக்க கூடாது. அவன் யோகத்தில் நின்று தொழில் செய்து எல்லா தொழில்களையும் கவர்ச்சி உடையதாக்க வேண்டும். பிரகிருதே க்ரியமாணானி குணை கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே தத்துவ வித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சச்சதே பிரகிருதே குணசம்மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருத்ஸ்ன விதோ மந்தானு கிருத்ஸ்ன வின்ன விசாலயே. எங்கும் தொழில்கள் இயற்கையின் குணங்களால் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மயங்கியவன் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறான். குணம் செய்கை இவற்றினுடைய பிரிவுகளின் உண்மை அறிந்தோன் குணங்கள் குணங்களில் ஏழுகின்றன என்று கருதி பற்றற்றிருப்பான். இயற்கையில் குணங்களால் மயங்கியவர்கள் குணங்களிலும் தொழில்களிலும் பற்றுதல் அடைகிறார்கள். சிற்றறிவுடைய அந்த மனிதர்களை முழுதுணர்ந்த ஞானி உழல்விக்க கூடாது. மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி ஏத்வேதத்யசூயந்தஹ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. எல்லா செய்கைகளையும் உள்ளறிவினால் எனக்கு அர்ப்பணமாக துறந்துவிட்டு ஆசை நீங்கி எனது என்பதற்கு மனக்காய்ச்சல் தீர்ந்தவனாக பொறு செய்ய கிடவாய்.
என்னுடைய இந்த நித்தியமான கொள்கையை எந்த மனிதர் சிரத்தையுடையோராக பொறாமையின்றி பின்பற்றுகிறார்களோ அவர்களும் தொழில்களிலிருந்து விடுபடுகிறார்கள். என்னுடைய இந்த கொள்கையை யாவர் பொறாமையால் பின்பற்றாது விடுகிறார்களோ எந்தவித ஞானமும் இல்லாத அம்மூடர்களை நாசமடைந்தவர்கள் என்று அறிந்து கொள்வாயாக. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ ப்ரக்ருதே ஞானவானபி ப்ரக்ருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. ஞானமுடையவன் கூட தன் இயற்கைக்கு தக்கபடியே நடக்கிறான். உயிர்கள் இயற்கைப்படி நடக்கின்றன, அடக்குதல் பயன்படாது. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சேது தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியத்திற்கு இந்திரிய விஷயத்தில் வெறுப்பு வெறுப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவ்விரண்டிற்கும் ஒருவன் வசப்படக்கூடாது, இவை இவனுக்கு வழித்தடைகள். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. நன்றாக செய்யப்படும் பரதர்மத்தை காட்டிலும் குணமற்றது எனினும் ஸ்வதர்மமே சிறந்தது. ஸ்வதர்மத்தில் இறந்துவிடினும் கூட அது நன்றேயாம். பரதர்மம் பயத்திற்கிடமானது. அர்ஜுன உவாச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. அர்ஜுனன் சொல்லுகிறான், விருஷ்ணி குலத் தொன்றலே, மனிதனுக்கு இச்சை இல்லாத போதும் அவனை வலிய கொண்டு புகுத்துவது போல தூண்டி பாவம் செய்விப்பது யாது? ஸ்ரீ பகவான் உவாச காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகா பாப்மா வித்யேனமிக வைரிணம் தூமேனாவ்ரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேனச யதோல் பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவ்ருதம் ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேனச இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டான முச்யதே ஏதைர் விமோகயத்யேஷஹ ஞானமாவ்ருத்ய தேஹினம். ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், இது விருப்பமும் சினமும் ரஜோகுணத்தில் பிறப்பது, பேரழிவு செய்வது பெரும் பாவம். இதனை இங்கு பகைவர்களாக தெரிந்து கொள். புகையினால் தீ சூழப்பட்டிருப்பது போலவும் கண்ணாடி அழுக்கால் மாசுபடுவது போலவும் கர்ப்பத்தை கருப்பை சூழ்ந்திருப்பது போலவும் இது இவ்வுலகை சூழ்ந்திருக்கிறது. குந்தியின் மகனே, விருப்பம் எனப்படும் இந்த நிரப்புணா தீ ஞானிக்கு நித்திய பகையாம். இது ஞானத்தை சூழ்ந்து நிற்கிறது. இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதற்கு நிலைக்களன் என்பர். இவற்றால் இது ஞானத்தை சூழ்ந்து மனிதனை மயங்குவிக்கிறது. தஸ்மாத் த்வமிந்த்ரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் ப்ரஜஹிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். ஆதலால் பாரதரேரே, நீ தொடக்கத்தில் இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிப்பதாகிய இந்த பாவத்தை கொன்றுவிடு. இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்யஃ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ யோ புத்தேஃ பரதஸ்து ஸஹ ஏவம் புத்தேஃ பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானமாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். இந்திரியங்களை உயர்வுடையன என்பர். அவற்றிலும் மனம் மேல், மனதை காட்டிலும் புத்தி மேல், புத்திக்கு மேல் ஆத்மா,
இங்கனம் புத்திக்கு மேலான ஆத்மாவை உணர்ந்து தன்னைத்தான் உறுதிப்படுத்திக் கொண்டு வெள்ளற்கரிய விருப்பமாம் பகையை கொல்லக்கடவாய் பெருந்தோளுடையாய். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்ம யோகோ நாம த்ரிதீயோத்யாயஹ. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் கர்மயோகம் என்ற மூன்றாம் அத்தியாயம் இத்துடன் முற்றுப்பெறுகிறது.